கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் சினிமா இந்த நிகழ்ச்சியில் வார வாரம் பல திறமையான அருமையான கலைஞர்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஒரு நீண்ட நெடிய பயணமாக தமிழ் திரையுலகில் நிறைய நல்ல படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஒரு நல்ல கலைஞர், நடிகர், தயாரிப்பாளர் திரு உதயா அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கம் சார். இட்ஸ் ஸோ ஹாப்பி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் உங்களுடைய ரீசெண்ட் ஆடியோ லான்ச். ஓகே. உத்தரவு மகாராஜா அப்படிங்கிற ஒரு அந்த ஆடியோ லான்ச் பற்றி பேசாதவங்களே இல்லை. அது வந்து அது படத்தோட டெக்னிக்காலிட்டிஸ் ஆகட்டும், அது படத்தோட கதை, ஸ்டார் காஸ்ட், அது இதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். பட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க, த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ கேதர்ட் ஃபார் தட் ஆடியோ லான்ச், அதில் அவங்க வந்து கொடுத்த இமோஷன்ஸ், அதில் நம்ம பார்த்த நட்பு, அந்த அன்பு, அதுதான் வந்து எல்லாரையும் வியக்க வச்சது. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க. எனக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து விவேக் சாராக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நடிகர் சங்கமாக இருக்கட்டும், பொன்வனன் சார், எல்லா ஒட்டுக்கா சுகோவை சார்லாம் இருக்கா, அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க சொந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. கரெக்ட். கோவை சார்லாக்கா நீங்கள் வந்து சங்கீதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போனது கிடையாது. ஸோ எனக்காக வந்து அவங்க இருந்து என்னை வாழ்த்தி, ஸோ மனசார வாழ்த்தினது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டாலும் ஒன்றும் இல்லை. என்ன லைஃப்பில் என்ன இருக்குங்க, நட்பு ஒன்று தான், நட்பு தான் உலகத்துலேயே சிறந்தது. நட்பு தான் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நட்பு தான் வந்து ரொம்ப சிறந்தமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு சவுண்டான ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. வெற்றி தோல்வி அதோட கிராஃப் உங்களுக்கு நல்லா தெரியும். வாட் இட் கேன் டூ டு அ பர்சன், எஸ்பெஷலி வெற்றியை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு, ஹவ் இட் கேன் மெண்ட் அண்ட் மாடிஃபை தேர் லைஃப்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய படங்கள், உங்களுடைய படங்கள் வந்துருக்கு, சில வெற்றி படங்களும் இருக்குது, சில வந்து அவ்வளோ வெற்றி அடையாத படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் இருக்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கெரியரில் இந்த படம் உத்தரவு மகாராஜா, அந்த படங்கிறது சீம்ஸ் டு பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அந்த படத்தோட கதை இல்லை அந்த படத்தோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி இந்த கதையும் இந்த படத்தையும் இதெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க, அதை ஃபோன் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து சினிமா லவர் ஆக்சுவலி. என்னென்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஏன் ஓடிச்சுன்றதை விட ஏன் ஓடலைன்றத நான் ரொம்ப நோட் பண்ணுவேன். ஒவ்வொரு படத்தையும் தியேட்டரில் போய் பார்த்து ஏன் ஓடலை அந்த படம், எதுன்னு என்ன ரீசன், ஸோ எங்கே மிஸ் பண்ணாங்கன்றதை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். ஸோ அதனாலேயே எனக்கு ஸ்கிரிப்டில் சூஸியாக இருக்கணும். என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குமார், அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். ஸோ இந்த படம் வந்து உத்தரவு மகாராஜா வந்து ஆவிக்குமாருக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப லாங் கேப் எடுத்து கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ். இந்த 1.5 இயர்ஸில் வந்து எனக்கு 4 டைமென்ஷன் தேவைப்பட்டுச்சு. இந்த கதைக்கு வந்து 4 டைமென்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஒன்ஸ் அப்பான் டைம் நியூ இயரில் எதாச்சியாக நான் கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு ஆசிஃப் கிட்ட கதை சொன்னேன். ஃபஸ்ட்டு டைட்டில் தான் சொன்னார், உத்தரவு மகாராஜான்னு சொன்னார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கே உத்தரவு மகாராஜன் டைட்டில், இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டால் கதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ இதை வந்து 4 டைமென்ஷன் கேரக்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து இதை பண்ணணும், இது வந்து ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் பண்ணணுன்ற ஒரு பயமும் இருந்துச்சு. ஸோ ஏன்னா சைக்கி கதை, ஏன்னா சைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எல்லோரும் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு 4 டைமென்ஷன் கேரக்டர், 4 கெட்டப்ஸ். ஸோ அதை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி 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 டேரக்டர் கொண்டு வந்தார் ஆசிஃப் குராய்ஷின்னு சொல்லி. ஸோ அவருடைய ஸ்கிரிப்ட் நாலேஜ், அவர் வந்து என்னை அணுகின விதம், என்னை கொண்டு வந்த விதம் வந்து இந்த படத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த படம் வந்து இது வரைக்கும் எங்கேப்பா இருந்த அப்படின்னு இப்போ ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கண்டுபிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஸோ அண்ட் இந்த படத்துடைய மகாராஜா, ஆக்சுவலி இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லை, பிரபு சார் தான் ஹீரோ. பிரபு சார் மாதிரி திருநெல்வேலிக்கு அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட் படமே திருநெல்வேலி வந்து இட்டு, அந்த படம் இட்டுக்கு அப்புறம் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் உத்தரவு மகாராஜா. பட் உங்களுடைய படங்களுடைய அந்த கிராஃப் பார்க்கும்போது நீங்கள் என்றைக்குமே அந்த வந்து உங்களுடைய நட்பு வந்து ஒரு பர்சனலாக உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி ஆன் யுவர் ஓன். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை உங்கள் அப்பா வந்து அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், பட் அவர் வந்து இப்போ தானு சார் யார்ட்டையும் ஒரு பார் ஓவர் த ஃபோன் கால் அந்த மாதிரி, நீங்கள் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ படம் உங்களுக்காக எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பேர் உள்ள, பட் you have not used any of those kind of contacts. Definitely. Why is that or what made you do that? அது கேட்க காரணம் இருக்கு, சும்மா தெரிஞ்சுக்க. We just இல்ல கரெக்ட், நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்ட். பட் என்னன்னா நான் ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து என் பிரதர் டைரக்டர் விஜய் வந்து நான் வந்து அவர் ஒரு பெரிய டைரக்டரா பாக்குறேன், நான் போய் வாய்ப்பு கேட்கணும்னு எனக்கு தம்பியாவோ நான் நினைக்கல. தம்பின்றது வந்து வீட்டுக்குள்ள அது ஓகே, பட் ஒரு பெரிய டைரக்டர் வா அப்படின்னு தான் நினைப்பேனே தவிர நான் போய் வாய்ப்பு கேட்கணும்னு நினைக்கல. இல்லை இல்லை இதுதான் வாய்ப்பு கேட்கணும்னு நினைக்கல. அதே மாதிரி வந்து நான் யாருக்கிட்டையும் நம்ம திறமை தாங்க நம்மளுக்கு என்னைக்கு பார்த்தோம். இது டைம் ஃபேக்ட், இன்னொன்று டைம் ஃபேக்ட். நான் டைம் இப்போ ரொம்ப நம்புறேன். இப்போ ரீசெண்டாக இத்தனை வருஷம் வந்து நம்ம அதே உழைப்பு தான் கொடுத்தோம். கரெக்ட்.
இதே விஷயம் தான் நம்ம பண்ணோம், இதே நடிப்பு தான் கொடுத்துருக்கோம். சில படங்களில் அந்த படங்களில் வந்து ரொம்ப நடித்தா தப்பாயிடும், இந்த படத்தில் நடிக்கலன்னா தப்பாயிடும். ஸோ இதுதான் இந்த கதை அது டிமாண்ட் பண்ணிச்சு. ஸோ அதுதான் இந்த இதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் பீரியட் தானே. நீங்கள் வந்து ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் விக்ரம் சார், ஆஃப்டர் இதுக்கப்புறம் தான் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே. இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கேட்குறோம், வென் எவ்ரி திங் இஸ் ஸோ அவைலபிள், அந்த பேஷன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஜென் நிலை மாதிரி நீங்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் மை டைம், நான் அது வந்து ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், டக்குனு பண்ணிடலாம் அப்படி தோணும் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பட் என்னன்னா என்ன நீங்க பண்ணாலும் உங்க டேலண்ட்டை வந்து ப்ரூவ் ஆகாம சக்சஸ் ஆகாம நீங்க எங்கேயும் போய் நிக்க முடியாதுங்க. முதல்ல அவங்க கொடுத்தாங்க கொடுக்கலன்ற வேற விஷயம், நீங்க சக்சஸா ப்ரூவ் பண்ணாம என்னை நான் நிலைநிறுத்திக்கலாம் யாரும் நிலைநிற்பாட்ட முடியாது. இப்போ இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணாதான் இந்த படத்துடைய குவாலிட்டி தெரியும். வெற்றி தோல்வி வந்து மக்கள் தாங்க நிர்ணயிக்கிறாங்க, ஸோ நம்ம கிடையாது. ஸோ ஒரு வெற்றி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உதயா தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. நடிகர் சங்கம் ஆகட்டும், தயாரிப்பாளர்கள் சங்கம், நீங்கள் வந்து அதோட க்ளோஸ் அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரராக இருக்கீங்க, இது உங்களுடைய அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ப்ரொடியூசர் கவுன்சிலில் எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது அதுவும் சரி யங்ஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஜெயித்தோம். அதில் எனக்கு பயங்கர மெச்சூரிட்டி கிடச்சிது ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அங்கே பார்க்கும்போது ஒரு படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எடுத்து அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இன்றைக்கி படுற வேதனைகள்லாம் பார்க்கும்போது அவங்களாம் வந்து சினிமாவை லவ் பண்ணுறதுனால மட்டும்தான் படம் எடுத்துட்டுருக்காங்க. நீங்கள் சினிமா வந்து வியாபாரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே படம் எடுக்க முடியாது. ஓகே, யாருமே படம் எடுக்க முடியாது. சினிமாவை ரொம்ப பேஷனாக படம் எடுத்துகிட்ருக்கவங்க மட்டும்தான் இன்றைக்கி படம் எடுக்க முடியும். ஸோ அப்படி வரவங்க ஒரு படம் ரெண்டு படத்தில் போவாங்க. நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக யார் இருக்காங்கன்னா சினிமாவை பேஷனாக எடுக்கிறாங்க, அதில் நல்ல படங்கள் கொடுக்கணும். நம்மகிட்டயும் சில விஷயங்கள் இருக்குது, நம்மளும் நல்ல படங்கள் கொடுக்கணும். நல்ல படங்கள் கொடுக்காம ஓடலை ஓடலைன்னு சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு நேர்மையாக உழைக்கணும். அந்த படத்துடைய அவுட்புட்டுக்காக நம்ம வந்து புதுசாக யோசிக்கணும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி எப்படி ரிலீஸ் பண்ணணும், இப்போ ரிலீஸ் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வாரம் இத்தனை படம் தான் ரிலீஸ் ஆகணுன்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இப்போ ஒரு விஷால் வந்து அந்த டீம் வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க, அதுக்குள்ளே பல தடங்கள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த கவுன்சில் எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் என்ன நல்லது பண்ணுமோ, ப்ரொடியூசர் கவுன்சில் மாஸ்டரிங் ஒன்று பண்ணியாச்சு. சோ எல்லாமே விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே நல்லது நடக்கும், முன்னேறிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்க யுவர் அவுட் டு கிவ் a சக்சஸ்ஃபுல் film, தட்ஸ் a given அப்படினு சொல்லலாம். முன்கூட்டியே வாழ்த்துக்கள், இல்ல எங்களுடைய வாழ்த்துக்களே நாங்க சொல்றோம் முன்கூட்டியே. பட் அந்த இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க கேரியரை நீங்க எப்படி, how do you look at it, லைக் நம் இதை செஞ்சோம் இதை செய்யலை இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆக்டராக நீங்கள் உங்களை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க சார்? இல்லை எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது, நீங்கள் எந்த வியாபாரமே என்னால் பண்ண முடியாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை தவிர எனக்கு இன்னும் டவுட் எதுவுமே தெரியாது. 24 மணி நேரம் படம் பார்க்க சொன்னால் படம் பார்ப்பேன், 24 மணி நேரம் எப்படி அந்த சினிமாவை பற்றி அனலைஸ் பண்ண சொன்னால் அனலைஸ் பண்ணுவேன். என்னுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணது வந்து நான் வந்து பிகினிங்கில் என்னோட ஆசைப்பட்டது வந்து ஒரு அந்த டைமில் வருவாங்கல்ல ஒரு மணி சார் படத்தில் வர ஹீரோ மாதிரி நடிக்கணும் அப்படி வந்ததில்ல. அதுக்கப்புறம் நான் வந்து பிகினிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஒருவேளை அப்படி நான் வந்திருந்தா இன்றைக்கி இந்தளவுக்கு நான் பேச முடியாது, மெச்சூரிட்டி எனக்கு வந்திருக்காது. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு படமே ஃபஸ்ட்டு ஒரு 10 படம் இட்டு கொடுத்துட்டு இப்போது நான் வாழ்க்கையில் அவ்வளோ அடிப்பட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல படமாக கொடுக்க முடியுது, அவ்வளோ அடிப்பட்டாச்சு. ஸோ டோட்டலாக இனிமேல் அடிப்படுறது ஒன்றுமே இல்லை. ஸோ நிறைய படங்கள் கிட்டத்தட்ட 26 films என்னோடய ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆனால் 15-16 films தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 10 படம் வந்து தூங்குது. ஓகே, கஸ்தூரிராஜா டைரக்ஷன் ஒரு படம் பண்ணேன் காதல் ஜாதின்னு, இட் வில் பி ஷுட் பி பிளாக் பஸ்டர் ஃபிலிம். நான் 16 வயதுல மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பிரகாஷ் ராஜ் சார், நானும் இளையராஜா சார், அல்டிமேட் சாங்ஸ் இட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் வந்து சில படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. என்ன காரணம் நீங்கள் காரணம், அது சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ், அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ் ஆக்டராக தான் நான் வந்து அதில் நான் வந்து என்னுடைய அதான் நான் சொல்கிறேன், இந்த கிராஃப் வந்து எனக்கு என்னுடைய பீரியட் வந்து இந்த 18 வருஷம் இந்த கிராஃப் வந்து என்னை நானே செதுக்கியிருக்கேன்னு நான் சொல்லணும். இதை வந்து ஒரு கதை நாலேஜ். இப்போ அடுத்த கதை நான் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும், ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓடுது ஓடன்றது மக்கள் கேளுங்க. இப்போ கூட இந்த கதையை வந்து நீங்கள் என்னோட லாஸ்ட் ஃபிலிம் ஆவிக்குமார் பார்த்தீங்கன்னா கூட ஆவிக்குமார் இஸ் எ குட் கான்செப்ட், வெரி குட் கதை. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் சூஸியாக செலக்ட் பண்ணணும்.
டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணேன். நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு இல்லை, அடுத்த படத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ்க்கு இல்லை நான் நடிப்பான்னு நடிப்பேன் கண்டிப்பாக, அதில் நான் இல்லை. ஆனால் அதில் என்னுடைய பாட்டு நல்லா இருக்கணும், சும்மா போய் நான் நடிக்க மாட்டேன். அதுக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஃப்ரீயாக வீட்டில் இருந்துருவேன், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுவேன், இன்னும் வெயிட் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் இது ஸ்டேஜில் கூட அதான் சொன்னேன், போராடிக்கிட்டே இருப்பேன், இந்த படம் இல்லையா அடுத்த படம், அடுத்த படம் இல்லையா அடுத்த படம், வயசு பிரச்சனையே ஜெயிக்கிற வரைக்கும் அதுதான் மேட்ரு. இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா அதாவது சவுண்டான அதாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் இஸ் அ வெரி குட் சவுண்ட். டைரக்டர் ஆசிஃப் குரேஷி அவரை பற்றி சொல்லணும், அவர் வந்து நிச்சயமாக எனக்குள்ள ஒரு திறமையை கொண்டு வந்தது வந்து அவர் நான் சொல்லுவேன். டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் இந்த படத்தில் வந்து என்னை வந்து ரொம்ப பிரமாதமாக கரெக்டான ஒரு மீட்டரில் என்னை உட்கார வச்சு கொண்டு வந்துட்டார். கிரெடிட் கோஸ் டு ஆசிஃப் சார். இந்த படத்துடைய ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் பாலாஜி ரங்கா, அவர் வந்து ஓனாயி மாட்டுக்குட்டியும்னு ஒரு படம் கேமராமேன். நான் அப்போ பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சேன் அந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு. ஸோ உதாரணத்துக்கு அந்த கேமராமேனே எனக்கு வந்து அமைஞ்சது வந்து என்னுடைய பிளெஸிங்ஸ் தான் சொல்லுவேன். அவர் வந்து பழைய கேமராமேன் ரங்கா சாருடைய சன், அவர் அவர் ரங்கா சார் பெரிய இட்டு கொடுத்துருக்காரு அவருடைய சன்னு. ஸோ பாலாஜி ரங்கா எக்ஸ்ட்ராடனரி ஃபோட்டோகிராஃபர். அதாவது வந்து இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸு படம் ஃபுல்லாக ஸ்டடிக்காமல் இருக்குது, படம் ஃபுல்லாக எழுக்காமல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு அஜித் சார் விஜய் சார் படத்துக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. டெக்னிக்கல் குரூ, ஏன்னா இந்த படம் டெக்னிக்கலாக பண்ணணும், அதனால தான் சொன்னேன் இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. வேறு யார் ப்ரொடியூஸ் பண்ணாப்பா, உதயாக்கு உள்ள தான் பட்ஜெட் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் ஏன் உங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது படத்துடைய அவுட்புட் நல்லா இருக்காது. இந்த படத்துக்கு தேவையான செலவு என்னை மீறி மக்களை நம்பி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார், அவர் வந்து ஒரே ஒரு படம் தப்பு தண்டான ஒரு படம், இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அவர் மியூசிக். ஸோ இன்னைக்கு ட்ரெய்லரில் பார்த்த அந்த ராஜாதி ராஜா ராஜகோல அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அவர் என்ன மாயம் செய்தார்னு ஒரு சாங் வச்சுருக்காரு. அவர் ஒரு மூணு சாங் தான், மூணு ஆல்பம் தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் டைரக்டர், மிகப்பெரிய லெவலில் அந்த மியூசிக் டைரக்டர் வருவார். அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்கிறேன், இந்த படத்தில் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும், தளபதி தினேஷ் பண்ணியிருக்காங்க மாஸ்டரு, அவரு டான்ஸ் வந்து சாண்டி, இன்னைக்கு வந்து எல்லாருடைய அவர் வந்து ரொம்ப ஃபேவரேட் இல்லை சாண்டி. சாண்டி வந்து ஒரு சைக்குக்கு உண்டான சாங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கித்துக்குமான ஒரு சாங் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ். நான் வந்து அவர் வந்து அவர் ரசிச்சு அவர் பண்ணார், அதான் சொன்னார் அடுத்த படத்தில் உங்களை வேற லெவலில் ஆட வைக்கிறனாரு சரி மாஸ்டர் அப்படின்ற. அண்ட் குறிப்பாக படத்தில் சிஜி 40 minutes இருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல், இட்ஸ் நாட் எ பீரியட், இட்ஸ் நாட் எ பீரியட் ஃபிலிம், இட்ஸ் எ ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். கோட் சூட் போட்டிருப்போம் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ போயிட்டு போயிட்டு இங்கேக்கும் அங்கேக்கும் அந்த கனெக்ட் போயிட்டு போய் ஆடியன்ஸுக்கு அதுதான் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும், இது ராஜா காலத்து படமா இல்லை வந்து இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் இருந்தாரா இல்லை வந்து இவர் வந்து பிரபு சார் ஏதாவது ராஜாவாக இருந்தாரா இல்லை அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கும் இந்த படத்தில் ஆடியன்ஸ் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் நினைக்கிற எதுவுமே இருக்காது படத்தில், அது வேற லெவலில் இருக்கும். ஓகே, ஒரு படம் வந்து அதில் சோஷியல் மீடியாவோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது, அது அது வந்து முந்தி அது இல்லவே இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி இது இல்லவே இல்லை. ஸோ ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசும்போது இன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி வச்சிருந்த ரூல் புக்கை வச்சு இப்போ இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணவே முடியாது. யூ டு மேக் யுவர் ஓன் ரூல்ஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் சம்திங், டூ சம்திங். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? How do you plan or work on it? அதை பற்றி அதாவது சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நெகட்டிவாகவும் இருக்குது. பாசிட்டிவ் ஜாஸ்தியாக நெகட்டிவ் ஜாஸ்தியானா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சோஷியல் மீடியாவில். அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நம்மளுக்குள்ளே இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பரவுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பேரை பாதிக்குது, அது எவ்வளோ பேரை வந்து நல்ல விஷயமாக நடக்குதுன்றது வந்து அது அப்பாற்பட்டது. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்குள்ள ஒரு லிமிட் இருந்து அதை பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பிளிட் செகண்ட்க்கு ஒரு மாயை கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்கு. இப்போ என் படத்தையே சோஷியல் மீடியா தான் ப்ரமோட் பண்ணுது, நல்லா பண்ணனாலும் சோஷியல் மீடியா தான் ப்ரமோட் பண்ணுது, நான் நல்லா பண்ணனாலும் சோஷியல் மீடியா தான் ப்ரமோட் பண்ண போகுது. ரைட். ஸோ எனக்கு தேவை சோஷியல் மீடியா, எங்களுக்கு தேவை சோஷியல் மீடியா, 100% எங்களுக்கு தேவை. ஆனால் சில இடத்துல சில விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. நான் சொல்றது சில விஷயங்கள் நெகட்டிவ் தான் நான் கேட்டேன். ப்ரமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த கேம் பிளானை நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க? இல்லை இப்போ ஹவ் டு யூ லுக் அட் இட்? யா குறிப்பாக வந்து நீ சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒரு படத்துக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இன்றைக்கி எதுவுமே இல்லை. சோஷியல் மீடியா ரொம்ப முக்கியம். ஒரு வா இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வந்து மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எழுதுங்க, படிங்க, எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ஓகே, படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து வேணும்ட்டே வாண்டடாகவும் நெகட்டிவாக போடுறாங்க, பாசிட்டிவாகவும் போடுறாங்க. பாசிட்டிவாக போடுறவங்கள நான் தப்பு சொல்ல, நெகட்டிவாக போடுறேன் தப்பு சொல்ல, ஆனால் ஒரு படத்தை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்லே அட்லீஸ்ட் கிவ் அட்லீஸ்ட் டூ டேஸ் டைம் ஃபார் ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒன் டே டைம் கொடுங்க. நீங்கள் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டு சீன் போடணும்னா அந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் பார்க்காமையே ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் மொக்கன்னு சொல்லிட்டு அது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன். அவங்க எல்லாமே வந்து படத்தை வந்து ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி, இந்த கமெண்ட் எல்லாம் எழுதுறவங்க ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி, ஒரு படத்தை எப்படி கொண்டு வரோம், அவர் எப்படி எடுக்கிறோம்னு சொன்ன பார்த்தாங்கன்னா அவங்க அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிரபு சார் இருக்காரு, ஸ்டார் காஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னும் அந்த படத்தை பற்றி இப்போ மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது என்னெல்லாம் ஹைலைட் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க? ப்ளீஸ். அதாவது என்னன்னா ஒரு புது கான்செப்ட், புது கான்செப்ட் சொல்லுவோம். படத்தை பார்த்துட்டு நம்ம பழைய படம் என்னடா அரைச்சமாவே, இப்போ வரப்போது டூ எயிட் வரப்போகுது, திருப்பி ஃபைட் அடிக்க போறாரு, திருப்பி ஹீரோ வந்து நல்லது பண்ண போறாரு, திருப்பி காப்பாற்ற போறாரு, இதே ஒரு ஜேர்னல்ல படம் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா. இதை விட்டுட்டு மாறி போற படங்கள் தான் இன்னைக்கு நிறைய படங்கள். சூதுகவும் ஒரு டிஃபரெண்டான படம், சதுரங்க வேட்டை வந்தது ஒரு வேற டைமென்ஷன் படமா இருந்தது. அது மாதிரி ஆடியன்ஸுக்கு புது கான்செப்ட் உள்ள படம் உத்தரவு மகாராஜா எழுதி கான்ஃபிடென்டாக நான் சொல்லுவேன். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இது வந்து இந்த படத்துக்கு எந்த விதமான ரெசம்பிளன்ஸுமே கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. இந்த படத்தை எந்த படத்தையும் ஞாபகப்படுத்தாது, எந்த படத்தோடைய இங்கிலீஷ் படத்தோடைய சீன்ஸ் இருக்காது, எந்த படத்தோடைய தெலுங்கு படத்தோட டப்பிங்கோட டக்க டக்க டக்கன் சாங் இருக்காது. இது வந்து ரெஃபரன்ஸ் இல்லாத படம், புது கான்செப்ட், த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ஆசிப் குராஷியோடைய கான்செப்ட். அதுதான் நான் பெருமையாக சொல்வேன் டேரக்டர் பற்றி. ஸோ இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான படம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறானுங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே படம் அப்படின்னு ரெண்டாவது ரீல் செகண்ட் ரீல் ஒரு ஆடியன்ஸை வந்து பத்து நிமிஷம் தான் நீங்கள் வந்து அவனுக்கு வந்து சொல்ல முடியும். 10-11 minutes அவனுக்கு கதை சொல்லணும்னா போடான்னு போயிட்டுப்பா. கதை சொல்லணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இந்த படம் பார்க்க வரும்போது. இப்போ நான் சொல்லலாம் என் படத்தை ஓவர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது. அஸ் அ ஆடியன்ஸாக நான் அந்த படத்தில் நடித்த நடிகராகவோ ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசராகவோ நான் சொல்லலை. ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கான்செப்டாக பிடிக்கும் அந்த படம். ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் காத்திருந்த, நீங்கள் ப்ரே பண்ண அந்த மிராக்கிள் இந்த படத்தில் நடக்கணும் அப்படின்னு எங்களுடைய மனசார எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், முன்கூட்டியே சொல்லிடுறோம். அந்த படத்துடைய வெற்றியை வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் பார்ப்போம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது பிகினிங்லேருந்தே வந்து எனக்கு வந்து நிறையா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து கலைஞருடைய தமிழை பேசி தான் நான் சினிமாக்கே நடிக்க வந்தேன். ஸோ அவர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ வந்து தமிழில் வந்து நல்லா உச்சரிக்கணும், இன்றைக்கி அவரை மிக சிறந்த ஒரு தலைவரை மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதமும் என்னுடைய படத்துக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பாருங்கள், உத்தரவு மகாராஜா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். தேங்க்யூ சார்.